நாலு கார் சந்தைக்கு பாபுன்னு ஒருத்தர் வருவான், அவன் கூட ஒரு கேங் வரும். இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய கடல். எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? ஒரு குதிரை வாங்க. குதிரை வாங்குறதுக்கு எதுக்குடா இரும்பு கடை? குதிரைனா துப்பாக்கி. துப்பாக்கி எதுக்கு? நம்ம பார்க்க போகிற ஆள் விவகாரமான ஆள், செய்ய போகிற வேலை பெரிய வேலை, மாட்டினா கண்டம், அதான் சேஃப்டிக்கு. துப்பாக்கி விற இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு காமன் மேனுக்கு குண்டு வைக்கவே தெரியும் போது துப்பாக்கி விற இடம் தெரியாதா? ஏய் நில்லு, எங்கே போகிறீங்க? சிறிய பார்க்கணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. குவாரி ஃபைல மூவ் பண்ண வேண்டிய ஏன் பொறுப்புனே? பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்கண்ணே? அங்கே வந்துட்டாங்கண்ணே, போகிறேன். டீ கொடுக்குறவங்க கூட ஒரு மார்க்கமாக இருக்கான்ல? எதுக்கும் குதிரை ரெடியாக வச்சுக்க, எப்போ வேணால் தேவைப்படலாம். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆ, இந்தாங்க ஆர்பியோட டீட்டெயில்ஸ். சிஎம்மோட சன்னே வாங்கியிருக்காரா? ஆச்சரியமாக இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் கலசத்தை ஏத்திகா தலைவர் தான் வாங்கினார். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி. முதல்ல எல்லாரும் அவரை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாங்க. கலசம் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு பெரிய போட்டியே இருக்குது. நம்ம லிங்கில் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ பவரா இதுக்கு? ஐயா, இதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக பேசிடுவோம். இதை ஏன் ரைஸ் புல்லிங்னு சொல்கிறாங்கன்னா, அதோடய சக்தியை சோதனை பண்ணுறதுக்கான முக்கியமான வழிமுறை தான் இது. அதாவது கலசத்தை நடுவில் வச்சு சுற்றி அரிசி மணிகளை கொட்டினோம்னா அந்த மணிகளை கலசம் சரசரன்னு உள்ளே இழுத்துக்கணும், அதாவது புல் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ரைஸ் புல்லிங். அது எப்படி கலசத்துக்கு அப்படி ஒரு சக்தி? அதுவும் ஒரு மெட்டீரியல் தானேன்னு கேள்வி வரும். கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறோம், வணங்குறோம், அதோட அபிஷேக நீர் நோய் தீர்க்கும், நின்னாலே வியாதி வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் காலி. இந்த வைப்ரேஷனெல்லாம் செயற்கையாக கூட உருவாக்க முடியும். பில்லி சூனியம் இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சார், நீங்கள் ஓம்னு ஒரு மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓம் கிடையாது, ஹம் ஆ ஊ இம். நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாமல் வரக்கூடிய சத்தம் ஹம். இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போதும் நம்ம உடம்புல ஒரு மாறுபட்ட ரியாக்ஷன் ஏற்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமாக கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானது தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்ல கூட சக்திமிக்க சிலைகளை மாத்திரம் பிரதிஷ்ட பண்றோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்குது. தினம் கோயில்ல ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியா மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி சக்தி பீடமாக மாறும் பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் சாமி. முக்கியமான விஷயம் தீட்டு, பெண்கள் கூடவே கூடாது. அதோட நீங்கள் வாங்க போகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. சரி சாமி. ஆனால் ஒரு நாள் தான் டைம். கிடைக்கிற பீஸ் ரேர் பீஸ், கிடைச்சா அதிர்ஷ்டம் உங்களுக்கு. நாளைக்கே சொல்லிடுறேன். நம சிவாயம். நரண்டண்டா, எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுற? நான் சொன்னது பொய் இல்லை. தோடா
என்னென்னமோ சொல்கிறான் விஜய், இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பியிருப்பேன். பொய் இல்லையாமா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும், அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது. புரியலங்க. ஏன்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க தானே வந்திருக்கீங்க? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்.